இன்றைய முக்கிய செய்திகள். விக்கிரவாண்டியில் வருகின்ற 23ஆம் தேதி நடிகர் விஜய் அவர்களின் கட்சி மாநாட்டிற்கு காவல்துறை நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கியுள்ளது. இன்று 54வது GST கவுன்சில் கூட்டம் நடைபெற உள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் கடற்கரை பகுதியில் சுற்றுலா பயணிகள் கப்பல் சேவையை தொடங்க தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவரும் காங்கிரஸ் எம்பியுமான ராகுல்காந்தி அவர்கள் 3 நாள் பயணமாக நேற்று அமெரிக்கா சென்றடைந்தார். தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை 50% கூடுதலாக பெய்துள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் இந்த ஆண்டு இறுதிக்குள் 2250 கோவில்களில் கும்பாபிஷேகம் நடத்தி முடிக்கப்படும் என்று அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தெரிவித்துள்ளார். பராமரிப்பு பணியின் காரணமாக இன்று முதல் திருநெல்வேலி திருச்செந்தூர் இடையிலான பயணிகளின் ரயில் சேவை 25 நாட்களுக்கு ரத்து செய்யப்பட உள்ளது. விசிக சார்பில் நடைபெற உள்ள மாநாட்டை ஒருங்கிணைப்பதற்காக செப்டம்பர் 10ஆம் தேதி முதல் 6 நாட்களுக்கு அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் தமிழகத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிஜிட்டல் தரவுகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் இணைய பாதுகாப்பு கொள்கை 2.0 தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. மழைக்காலத்திற்கு முன்னரே பூங்காக்கள், சாலைகள், கால்வாய்களில் தேங்கியுள்ள குப்பை கழிவுகள் அகற்றப்படும் என்று மேயர் பிரியா அவர்கள் தெரிவித்துள்ளார். சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் தினகரன் குங்குமம் தோழி இதழின் பிரமாண்டமான ஷாப்பிங் திருவிழா நடைபெற்று வருகிறது. அரசு கோப்புகள் தேங்கிவிடாமல் இ ஆஃபீஸ் வழியாக பணி தொடர்கிறது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று முதல் வருகின்ற 13ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தர்மபுரி மாவட்டத்தில் 462 கோடி ரூபாய் செலவில் 1724 ஏக்கர் பரப்பளவில் சிப்காட் தொழில் பூங்கா அமைக்கப்பட உள்ளது என்று தமிழ்நாடு அரசு தகவல் தெரிவித்துள்ளது. தேசிய நல்லாசிரியர் விருது பெற்ற ஆசிரியர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தனது இல்லத்தில் கலந்துரையாடினார். கர்நாடகாவில் டெங்கு பாதிப்பு அதிகரித்ததன் காரணமாக தமிழக எல்லைகளில் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சென்னை பெங்களூரு இடையிலான விரைவுச் சாலை வருகின்ற டிசம்பர் மாதம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மதுரையில் உள்ள கலைஞர் 100ஆண்டு நினைவு நூலகத்தில் 10 கோடி ரூபாய் செலவில் திறந்தவெளி அரங்கு அமைக்க விரைவில் பணிகள் தொடங்கும் என்று அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என்று சிங்கப்பூர் தொழிலதிபர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார். பயிற்சி நிறைவு பெற்ற 10 IAS அதிகாரிகள் உதவி மாவட்ட ஆட்சியராக நியமனம் செய்து தலைமை செயலர் முருகானந்தம் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். சென்னை சென்ட்ரல் நிலையத்திலிருந்து ஆவடி மற்றும் திருவள்ளூர் வழித்தடத்தில் இன்று முதல் மொத்தம் 3 மின்சார ரயில்கள் கூடுதலாக இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கும் சட்டப்பிரிவு மீண்டும் கொண்டுவரப்படாது என்று பாஜக தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சித்தா, யுனானி, ஹோமியோபதி ஆகியவற்றிற்கான மருத்துவ முதுநிலை பட்டப்படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்ப படிவம் மற்றும் தகவல் தொகுப்பேட்டினை நாளை முதல் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 1082 பயனாளிகளுக்கு 1,91,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் அரசு நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் வழங்கினார். சென்னை IIT மற்றும் தேசிய பாதுகாப்பு கல்லூரி இணைந்து 48 வார நிர்வாக படிப்பை வழங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 53,440 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதே போல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை 89.50 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.